Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ரெகுலர் லைஃப்ல இது ரொம்பவே நமக்கு யூஸ் ஆகும். என்ன டிப்ஸ்னு பார்க்கிறதுக்கு வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம விரல்ல போட்டிருக்கிற மோதிரம் சில நேரம் ரொம்ப டைட்டா மாட்டிக்கும். குறிப்பா மாசமா இருக்கிறவங்களுக்கு உடல் வந்து வீங்கிறதுனால சப்போஸ் நீர் ஏற்றம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் விரலில் போட்டிருக்கிற மோதிரம், மெட்டி, வளையல் எல்லாத்தையுமே வந்து கழட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாருங்கள், நான் ரெகுலராக மோதிர விரலில் தான் போடுவேன். வீடியோவுக்காக நான் இதை நடுவிரலில் போட்டிருக்கிறேன். அதை எப்படி கழட்டுறதுன்னு உங்களுக்கு சாம்பிள் காட்ட போகிறேன். பாருங்கள் இவ்வளோ டைட்டாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நம்ம அந்த ரிங்கோட பின்பகுதி, அதாவது நம்மளோட உள்ளங்கை பகுதியில் வந்து நுழைச்சி எடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நூல் இல்லை, இதை வலி வந்து ரொம்ப அறுக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எம்ப்ராய்டரி நூல் கூட எடுத்துக்கோங்க. அல்லது சின்ன சாட்டின் ரிப்பன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி அன்ராப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நூலை வெளியே எடுத்துட்டோம். உங்கள் விரலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்துக்கோங்க நூலை. இந்த மாதிரி நல்லா சுற்றி விரல் ஃபுல்லாக சுற்றி வச்சுக்கோங்க. அதோட ஒரு எண்டு வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சு ஒரு இன்னொரு விரலால் பிடிச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு எண்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மோதிரம் தானாக கழண்டு வரும். நீங்கள் வந்து தண்ணி சோப்பு இதெல்லாம் போட்டு நாங்கள் கழட்டிடுவோம் நீங்கள் நினைக்கலாம். பட் அதில் வந்து வலி இருக்கும். கொஞ்சம் கூட வலி இல்லாமல் குழந்தைங்களுக்கெல்லாம் சம்டைம்ஸ் நம்ம போடும்பொழுது டைட் ஆகிட்டு அப்படின்னா கழட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சோப்பு இதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இது வந்து கொஞ்சம் கூட வலியே இல்லாமல் ஈஸியாக கழட்டிடலாம். பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கழட்டியாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள் இதே மாதிரி வளையலும் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்குது, கண்ணாடி வளையல். ஸோ இதை எப்படி நம்ம உடைக்காமல் கழட்டுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து இந்த மாதிரி வளையலுக்குள்ளே நல்லா திணிச்சு விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா திணிச்சு இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த கவரை பிடிச்சி இழுத்திங்கன்னா நம்மளுக்கு வளையல் உடையாமல் கழண்டு வந்துடும். இதை கண்ணாடி வளையல் மட்டும் இல்லை, எல்லா வளையலும் வந்து நீங்கள் இந்த மாதிரி கழட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் இன்னொரு வளையலும் நான் டெமோ காட்டுறேன். இந்த வளையல் எனக்கு ரொம்ப ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதையும் அதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம். உள்ளே ஃபுல்லாக விட்டுட்டு இதே மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துடும். சேம் இதே மாதிரி நீங்கள் வளையல் போடும் பொழுதும் கவர் போட்டு போடலாம். ஸோ கவரில் இருக்கிற அந்த வலுவலுப்பு தன்மையால் நம்மளுக்கு வளையல் வந்து ரொம்ப ஈஸியாக கைக்குள்ளே போயிடும். வலிக்காமல் நம்ம வளையல போடவோ கழட்டவோ முடியும். இதே மாதிரி நம்ம மெட்டியும் வந்து ரிங் டைப் மெட்டிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைட் ஆகிடும் சம்டைம்ஸ். அந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம ஈஸியாக இந்த மாதிரி நூல் மெத்தடை வச்சு நம்ம கழட்டிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.